أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاتم سلامم உலகத்திற்கு ஒரு அருள்குடையாக வருகை புரிந்த நமது அன்பு தூதர் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்களின் மீதும் மற்றும் இந்த இரவு நேரத்தில் இறைவனது இல்லத்தில் அவனை தொழுதவர்களாகவும் அவனது அருளை எதிர்பார்த்தவர்களாகவும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலான் மாதத்தை சந்தித்த நாம் அந்த மாதத்தின் முதல் 10 நோன்புகளை முடித்துவிட்டு இரண்டாவது 10-க்குள் நாம் எல்லோரும் நுழைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த இரவு தொடர் பயான் நிகழ்ச்சியின் மூலமாக மார்க்கத்தின் பல்வேறுபட்ட அம்சங்களை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் நேற்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு கடமையாக்கப்பட்ட, வலியுறுத்தப்பட்ட, வரவேற்கப்பட்ட அம்சம் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் தூதரை நேசிப்பது என்றால் அதற்குரிய அடையாளங்கள் என்ன, நாம் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்பதை எதை வைத்து தெரிந்து கொள்வது, இது ஒரு முக்கியமான தேவையான விஷயம். இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருக்குமேயானால் நம்முடைய உள்ளத்தில் ரசூலுல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த அடையாளங்கள் நம்முடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் ரசூலுல்லா இல்லை, ஆனா சும்மா வெளி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். உதட்ட அளவுல நாம ரசூல்லாவை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடையாளங்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குர்ஆன் சுன்னாவிலே ஆய்வு செய்த அடிப்படையில் என்னால் முடிந்த ஒரு 10 அடையாளங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். குர்ஆன் சுன்னாவை இன்னும் என்னை விட நல்ல ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் இருந்தால் இதைவிட கூடுதலான காரணங்களை, அடையாளங்களை அவர் எடுக்கலாம். 10 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, முதல் அடையாளம், ரசூலுல்லாவை நாம் நேசிப்பதற்கான முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, தாஅத்து ரசூல் ஃபௌக ஹவன் நஃப்ஸி வல் ஃபுஆத். நம்முடைய மன இச்சையை விட, நம்முடைய சிந்தனைகளை விட
அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு கட்டுப்பாடை நாம் தருவது. இதுதாங்க நேசிப்பதனுடைய முதல் அடையாளம், அதே நேரத்தில் முக்கியமான அடையாளம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒருவர் தனது வாழ்விலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் அல்லது கட்டுப்படுவதை மறுத்து கொண்டு நான் ரசூலை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய நேசம் பொய், அது உண்மை அல்ல. அவருடைய நேசம் பொய். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக கட்டுப்பட வேண்டும். இதுதான் முதல் அடையாளம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா, என் உம்மத்திலே அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்னை மறுத்தவனை தவிர. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, உமை அபா யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, உங்களை எப்படி ஒருவர் மறுக்க முடியும்? உங்களுக்கு குரான அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எவ்வளவோ சான்றுகளை கொண்டு உங்களை அனுப்பி இருக்கிறான், இதையெல்லாம் ஒருவர் கண்கூடாக பார்த்த பிறகு உங்களை எப்படி ஏற்க ஒருவர் ஏற்காமல் இருப்பார்? எப்படி உங்களை மறுக்க முடியும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் அத்தா, எனக்கு யார் கட்டுப்பட்டாரோ அவர் சொர்க்கம் நுழைவார், எனக்கு யார் மாறு செய்தாரோ அவர்தான் என்னை மறுத்தவர். எல்லாம் விளங்கணும் இந்த விஷயத்துல. இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் ரசூலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரை ஈமான் கொள்ள மாட்டேன், அவரை தூதர் என்று சொல்ல மாட்டேன் என்பது மட்டும் ரசூலுல்லாவை மறுப்பதல்ல. ரசூலுல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டு அவருக்கு மாறு செய்கிறவர்களும் ரசூலுல்லாவை மறுப்பவர்கள் தான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க. ரசூலுல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் மேல மஹப்பத்து வச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு, ஆனா அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் ரசூலுக்கு மாற்றமாக இருக்கிறது. ஹலால் ஹராம் விஷயத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த கட்டுப்பாடையும் தராதவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா இவங்க யாரு? ரசூலுல்லாவை மறுக்கிறவங்க, ரசூலுல்லாவை மறுப்பவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்று இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு மாறு செய்வோம், அல்லது ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வோம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே செய்வோம். நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஷைத்தானுக்கு மாறு செய்தால் நமக்கு அங்கே சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்துவிட்டு ஷைத்தானுக்கும் நம்முடைய மனோ இச்சைக்கும் கட்டுப்பட்டால் நமக்கு அங்கே நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய மஹப்பத்தை எப்படி உண்மையாக்குறது? நாம் நபியின் மீது வைத்திருக்கிற அந்த பிரியத்தை எப்படி உறுதிப்படுத்துவது? ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடை வச்சுதான். அன்புக்குரியவர்களே, இங்கேதான் நம்முடைய முன்னோர்கள் ஈமானிலே முந்தியவர்கள் அந்த ரசூலுக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடை தனது மனித வாழ்வில் வழங்கினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களிலே இருந்து, தாபீன்களிலே இருந்து, தபு தாபீன்களிலே இருந்து, மற்ற இமாம்கள் நல்லோர்களில் இருந்து அந்த ரசூலின் வார்த்தையை எப்படி மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், அந்த ரசூலுக்கு எப்படிப்பட்ட முழுமையான கட்டுப்பாடை வழங்கினார்கள். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அல்லவா, வமா தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் சொல்கிறாரோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள், இந்த தூதர் உங்களுக்கு எதை விட்டெல்லாம் தடுக்கிறாரோ அதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள் என்று அந்த வசனத்திற்கு அப்படியே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், அந்த நல்லோர்கள்.
எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் கட்டுப்பாடை செலுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உக்பா இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, வயசான காலத்துல இரண்டு தூண்களுக்கு இடையில ஒரு இடுக்கு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு தூண் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு தூண்களுக்கு இடையில ஒரு சின்ன இடுக்கு இருக்கு. இந்த இடுக்குல தூரத்திலிருந்து அம்ப விட்டு எரிஞ்சி பயிற்சி எடுக்கிறாங்க. எந்த காலத்துல? வயசான காலத்துல. அவங்களுடைய முடியெல்லாம் நிறைச்சி, அவர்களுடைய முடியெல்லாம் அப்படியே அந்த வெள்ளை நிறத்துல இருக்கின்ற அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, ரொம்ப முடியாத தருணத்துல அம்பு எரிந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாபிஈ அறிஞர் வந்து கேட்டார், வயசான காலத்துல இந்த அளவுக்கு சிரமப்பட்டு அம்பு எரிகிறீங்களே என்ன காரணம்? வயசான காலத்துல இந்த அளவுக்கு சிரமப்பட்டு அம்பு எரிகிறீங்களே, இது நீங்க செய்யணுமா அப்படின்னு கேட்கும் போது உக்பா இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த தோழரை பார்த்து, தோழரே, அல்லாஹுவின் தூதரிடமிருந்து ஒரு செய்தியை நான் கேள்விப்படாவிட்டால் நிச்சயமாக அம்பு எறிவதற்கு நான் கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன். என்ன வார்த்தை ரசூலுல்லா சொன்னாங்க தெரியுமா? மன் அலிமர் ரம்ய சும்ம தரக்கஹு ஃபலைஸ மின்னா. யார் அம்பு எறிவதை கற்றுக்கொண்டு விட்டு பிறகு அதை மறந்து விடுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாவிட்டால் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கொடுத்த அந்த மதிப்பு, அந்த மரியாதை, அந்த கண்ணியம், அந்த கட்டுப்பாடு பாருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அந்த வார்த்தைகளே அந்த சஹாபாக்கள் நின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு உதாரணம் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான உதாரணங்களை அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்களிடமிருந்து சொல்லிக்கொண்டே போகலாம். முழுமையான கட்டுப்பாடை அந்த தோழர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கினார்கள். இதுதான் ரசூலை நேசிப்பதற்கான அடையாளம். இப்படித்தான் ரசூல் மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. சஹாபாக்களுடைய சம்பவத்திலிருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன். அதே போன்று தாபீன்கள், தபூ தாபீன்கள், நல்ல இமாம்கள், இவர்களுடைய செய்தியிலிருந்து ஒரு சம்பவத்தை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் புறம் பேசக்கூடாது என்று சொல்லி எப்போது அந்த ஹதீஸை கேள்விப்பட்டேனோ அதை படித்தேனோ அன்றிலிருந்து நான் யாரை பற்றியும் புறம் பேசியதே இல்லை. அன்றிலிருந்து நான் யாரை பற்றியும் புறம் பேசியதே இல்லை. நாளை மறுமை நாளில் யாரை பற்றியும் புறம் பேசாதவனாகத்தான் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் புறம் பேசக்கூடாதுங்கிற அந்த செய்தி தெரியும். தெரியும் தானே? யாராவது ஒருவர் இது மாதிரி உறுதியா சொல்ல முடியுமா, நான் யாரை பற்றியும் புறம் பேசவில்லை, எனக்கு அந்த செய்தி தெரிந்ததிலிருந்து நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் சொல்ல முடியுமாங்க? எப்படியாவது ஒரு வகையில புறம் பேசியிருப்போம், எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்லி புறம் பேசியிருப்போம், அவர் மேல உள்ள அனுதாபத்திலேயாவது புறம் பேசியிருப்போம், இருக்கா இல்லையா? ஆனா இமாம் புகாரி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குர்சி தொடர்ச்சியாக ஓதி வந்தார்கள் என்று எப்போது ஹதீஸில் இருந்து படித்தேனோ அதிலிருந்து நான் எல்லா தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை நான் ஓதி வந்தேன். மறதி என்ற காரணத்தை தவிர்த்து, மறதிக்காகவே தவிர வேற எந்த நிலையிலும் அதை நான் விடவே இல்லை என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த கட்டளைக்கு கொடுத்த, அந்த செயலுக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை இது. இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நான் அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸுகளை பதிவு செய்கின்ற சமயத்தில் அதில் உள்ள எந்த செய்தியையும் செயல்படுத்தாமல் நான் பதிவு செய்யவில்லை. அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாங்க, அதுல உள்ள எந்த செய்தியும் நான் செயல்படுத்தாம பதிவு செய்யவே இல்லை. ஹதீஸ நான் ஒரு ஹதீஸை எழுதும் போது ரசூலுல்லா ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என்று வரும், உடனே நான் ரத்தம் குத்தி எடுப்பேன். ரத்தம் குத்தி எடுத்தவருக்கு ரசூலுல்லா ஒரு தீனார் அல்லது இரண்டு தீனார் காசு கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே வரும், உடனே நான் என்ன செய்வேன், அதே மாதிரி வழங்குவேன். இப்படி ஒவ்வொரு ஹதீஸையும் நான் செயல்படுத்தாமல் எழுதியதில்லை என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்படி அன்புக்குரியவர்களே, நூத்து கணக்கான உதாரணங்களை சொல்லி காட்டலாம் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பாடை வழங்கினார்கள் என்று. அப்ப அந்த கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடு தான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம் என்று சிலர் சொல்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க ரசூலுக்கு மாற்றமாகத்தான் இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதையெல்லாம் ஹராமாக்கினார்களோ அதிலே வீழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம், ஆனால் வாயளவிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் ரசூலை நேசிக்கிறோம் என்று. இது உண்மையான நேசம் அல்ல. அப்ப முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுறது. இரண்டாவது அடையாளம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவையும் அவர்களுடைய நடைமுறையையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஃபாலோ பண்ணுவது. அவங்களுடைய சுன்னாவையும் அவர்களுடைய நடைமுறையையும் நாம் நமது வாழ்விலே ஃபாலோ பண்ணுவது. அப்ப முன்னால உள்ளதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அன்புக்குரியவர்களே? முன்னால உள்ளது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும்னு சொன்னா ஹலால் ஹராம் இந்த விஷயத்துல ரசூலுல்லாவுக்கு நாம முழு கட்டுப்பாட வழங்கிடணும். சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய நடைமுறையை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா அன்றாட நடவடிக்கையில அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்ததோ அதை போன்று நாம் இருக்க வேண்டும். உதாரணமா தாடி வைப்பது, கரண்டை காலுக்கு கீழே ஆடை உடுத்தாமல் இருப்பது, இது போன்ற இந்த சுன்னாக்களை என்ன செய்யணும், நமது வாழ்விலே நாம் ஹயாத்தாக்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன சுன்னத்துகள் எத்தனை இருக்குது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி சுன்னாவை நமது வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு அம்சத்தை நமது வாழ்விலே கடைபிடித்தாலும் அது அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவாக இருக்கிறதா என்று தேடி தேடி அதற்கு கவனம் எடுத்து அதை நமது வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். இது இரண்டாவது அடையாளம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கான இரண்டாவது அடையாளம். அடுத்து மூன்றாவது அடையாளம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமாக நாம் துவா செய்வது. ரசூலை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் அவர்களுக்கு துவா செய்யாம இருக்கிறான்னா இது நேசம் இல்லை. இது என்ன, இது முழுமையான நேசம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் என்ன செய்யணும், துவா செய்ய வேண்டும். அவர்களுக்கு சலாத்தும் சொல்ல வேண்டும், அதே மாதிரி சலாமும் சொல்ல வேண்டும். இந்த ரெண்டையும் நாம் நம்முடைய தூதருக்கு செய்யணும். இது அன்புடைய அடையாளத்துல மிக முக்கியமான ஒரு அடையாளம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மேல சலாவாத்து சொல்வதற்கு மிகவும் சிறந்த ஒரு நாள் என்ன தெரியுமா, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இருக்கே, இது ரசூலுல்லா மேல சலவாத்து சொல்வதற்கான ஒரு சிறந்த நாள். இன்னும் சொல்ல போனால் அந்த வெள்ளிக்கிழமையில என் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் அது கிழமைகளில் மிக சிறந்த கிழமை. அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தார்கள். அந்த நாளில் தான் கியாமத் நாள் உண்டாகும். அந்த நாளில் தான் மீண்டும் மக்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்க. அந்த நாள்ல என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்க, ஏன்னா அந்த நாளில் சொல்லப்படக்கூடிய சலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப வெள்ளிக்கிழமையானா எப்படி மத்த அமல்களை செய்யறோமோ அதே மாதிரி நம்முடைய அமல்களுடைய வரிசையில எதுவும் வந்துடணும்.
ரசூல்லா மேல சலவாத்து சொல்றதும் வந்துடும். அந்த சலவாத்து சொல்ற முறையில தான் என்னது இன்னைக்கு நாம கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறோம். சிலர் டீமா சொல்லுவாங்க, சிலர் தனித்தனியா சொல்லுவாங்க. இதை பொறுத்தவர்கள் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டீமா சொல்றதுக்கு எந்த முன்மாதிரியும் கிடையாது. இந்த கூட்டா இருந்து சத்தம் போட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் சொல்றது இருக்கா இல்லையா, இதற்கு எந்த ஆதாரமும் எந்த மிசால் உதாரணங்களும் கிடையாது. அவரவர்கள் தனித்தனியே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை தான் நாம இன்னொரு என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த சலவாத்து சொல்வதன் மூலமா இம்மை மறுமை ஆகிய இரண்டிலும் எவ்வளவு பெரிய நன்மையை அடைகிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் அவரின் மீது அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். ஒரு முறை சலவாத்து சொன்னா 10 முறை அருள் செய்கிறான். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய அருள் தேவையா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய அருள் ஒரு அம்சத்திலே கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த அம்சத்துல உங்களுக்கும் எனக்கும் கவனம் இருக்கணுமா இல்லையா? ஏன் இன்னைக்கு நாம பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு எல்லாம் தேவைங்கிறதுனாலதான். அருளை எப்படியாவது நம்ம வாங்கிடணுங்கிறது தான் நோக்கம். அந்த அருள் ரசூல்லாவுக்கு சலவாத்து சொல்றதன் மூலமா கிடைக்குதுன்னு சொன்னா இதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது, இதை நாம தவற விடக்கூடாது. அல்லாஹ் 10 முறை அவர்கள் மீது அருள் செய்கிறான், இது ஒரு நன்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒரு முறை சலவாத்து சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 தீமைகளை அழிக்கிறான், மேலும் சுவனத்தில் அவருக்கு 10 தரஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். முன்னாடி உள்ளது அல்லாஹ் அருள் செய்கிறது, இது என்ன நன்மை? அல்லாஹ் வழங்குறான், பாவத்தை அழிக்கிறான், சொர்க்கத்துல நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துறான். 3 விதமான பலன்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நபியின் தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் மீது சலவாத்து சொல்வதிலே எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹுவின் தூதரே, எனக்காக நான் துவா செய்யக்கூடிய அந்த நேரங்களில், எனக்காக நான் துவா செய்யக்கூடிய அந்த நாட்களில் எவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் துவா செய்வது யாரு சொல்லல்லா, எவ்வளவு நாட்கள் உங்களுக்காக நான் துவா செய்வது யாரு சொல்லல்லா கேட்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, நீ விரும்பிய அளவு, நீ என்ன செய்ய, நீ விரும்பி அளவு செய்ய அப்படிங்கிறாங்க. உடனே உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹுங்க சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, எனக்காக நான் துவா செய்யக்கூடிய அந்த நேரத்திலும், எனக்காக நான் துவா செய்யக்கூடிய அந்த நாட்களிலும் 1/4 பகுதியை உங்களுக்காக ஒதுக்கி விடுவேன் அப்படிங்கிறாங்க. 1/4 பகுதியை உங்களுக்காக ஒதுக்கி உங்களுக்காக நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இதுவே போதும், இதை விட நீ அதிகப்படுத்திக்கிட்டா அது உனக்கு நல்லதுங்கிறாங்க. உடனே அந்த தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக நான் துவா செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் நாட்களிலும் பாதி நாட்களுக்கு நான் உங்களை ஒதுக்கிடுவேன், அதாவது உங்களுக்காக நான் அந்த இடத்துல துவா செய்வேன். இப்போ 10 நிமிஷம் நாம துவா செய்யறோம் அப்படின்னா அதுல 5 நிமிஷம் யார பத்தி இருக்கும், ரசூலுல்லாவை பத்தி தான். ரசூலுல்லாவை அவங்களுக்கு தான் துவா செய்யறது, அவங்களுக்கு தான் சலவாத்து சொல்றது. 1/4 பகுதினா என்னங்க? 10 நிமிஷம் நம்ம துவா செய்யறோம்னு வைங்களேன், துவா செய்யறோமா இல்லையாங்க? 10 நிமிஷம் துவா செய்யறோம், 1/4 பகுதினா 10 நிமிஷத்துல எவ்வளவு வரும், 3 நிமிஷம் அப்படித்தானே, 3 நிமிஷம் வரும். இத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுவே போதும், இதுக்கு மேல நீ அதிகப்படுத்திட்டா ஹுவ கைரூல் லக்க, அது உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க, அது உனக்கு நல்லதுங்கிறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்காக என்னுடைய நேரத்தில் 1/2 பங்கை நான் ஒதுக்கி விடுவேன், 1/2 பங்கை ஒதுக்கி விடுவேன் அப்படின்னாங்க. 1/2 பங்குனா எவ்வளவுங்க, 10 நிமிஷம் துவா செய்யறோம்னா 1/2 பங்குனா எவ்வளவு, 6 நிமிஷம், அதாவது பாதியை விட கொஞ்சம் கூட அப்படிதானே, 5 நிமிஷம்ங்கிறது பாதி, 3/2னா
ஆறு நிமிஷம் உங்களுக்காக துவா செய்வேன், உங்களுக்கு சலவா உங்க மேல சலவாத்து சொல்லுவேன், மீதம் உள்ள நேரத்துல நான் வந்து எனக்காக நான் கேட்டுப்பேன் அப்படிங்கிறார். ரசூலா சொல்றாங்க, இதுவே உங்களுக்கு போதும், இதுவே உங்களுக்கு போதும், இதை நீங்க அதிகப்படுத்தீங்கன்னா ஹுவ ஹைருல்லக்க, உங்களுக்கு அது சிறந்ததுன்னாங்க. உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, எனக்காக துவா செய்யக்கூடிய எந்த எல்லா நேரத்தையும் உங்களுக்காக நான் செய்வேன் யார் ரசூல் அல்லாஹ், முழுமையான எல்லா நேரத்தையும் உங்களுக்காக நான் சலவாத்து சொல்லுவேன், உங்களுக்காக நான் துவா செய்வேன் என்று அல்லாஹ்வின் தூதர் இடத்துல அந்த சஹாபி சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்மக்க வத்துகுஃபரு லஹு தம்புக்க அப்படின்னாங்க. அப்படியானால் உன்னுடைய இம்மை மறுமை ஆகிய இரண்டு கவலைக்கும் அது போதுமானதாக இருக்கும், உனது பாவங்கள் மறுமையில் மன்னிக்கப்படுவதற்கும் அது போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடத்திலே கூறிய செய்தியை பார்க்கிறோமே. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மேல சலவாத்து சொல்வதன் மூலமா எவ்வளவு பெரிய நன்மைகளும் உயர்ந்த தரஜாக்களும் மறுமையிலே கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இம்மை மறுமை ரெண்டுலயும் நமக்கு கவலை இருக்குமா இல்லையாங்க? துன்யா எப்படி அமையுமோ, ஆகரத்து எப்படி அமையுமோ கவலை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த கவலை இருக்குது. இந்த கவலைக்கு நீ செய்யக்கூடிய இந்த துவாவே பிரார்த்தனையே போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தியை நாம பார்க்கிறோம். அது போக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னா, இந்த சலவாத்து சொல்ற விஷயத்துல நாம கவனம் செலுத்தணும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி நன்மைகள்லாம் இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹ் மேல நம்ம சலவாத்து சொல்லணுங்க. ஏன்? அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான நேசம். அப்பத்தான் நாம அல்லாஹ்வுடைய ரசூல் மேல அன்பு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இதுல அல்லாஹ் கூடுதலா நன்மையை சேர்த்து வழங்குறான்னு சொன்னா அந்த அமல் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் மேல சலவாத்து சொல்வது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக துவா செய்வதில் அலட்சியமாக இருந்து விடுவோம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தொழுகையிலும் தன்னுடைய நபிக்காக துவா செய்வதை அல்லாஹ் எல்லாரின் மீதும் கடமையாக்கி விட்டான். செய்யறோமா இல்லையாங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையில எங்க துவா செய்யறோம்? நாம தஷஹுதுல, முதல் தஷஹுதுலையும் இரண்டாவது தஷஹுதுலையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம என்ன செய்யறோம்? துவா செய்கிறோம். இந்த ரசூல்லா மேல உள்ள சலவாத் இருக்குதே, இது வந்து என்ன? அர்கானு சலா, தொழுகையினுடைய தூண்கள்ல ஒண்ணு. தொழுகையினுடைய 14 தூண்கள்ல ஒரு தூண் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்வது. ஒரு அத்தஹியாத் இருப்புல இருந்து அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்கிற துவாவை மட்டும் ஓதிட்டு சலவாத்து ஓதாம எழுகிறாருன்னு வைங்களேன், அவர் மறுபடியும் அத்தகையாத்து உட்காந்து அந்த துவாவை ஓதி சலவாத்து ஓதி தான் சலாம் கொடுக்கணும். தொழுகையினுடைய ருக்குன்கள்ல ஏதாவது ஒன்று விடுபட்டு விட்டால் அதை திரும்பவும் மீட்டி செஞ்சுட்டு ரெண்டு சஜிதா சகுவும் செய்யணும். இதுதான் சட்டம். அந்த இடத்துல அல்லாஹ் எதை கொண்டு வந்துட்டான்? நபியின் மீது சலவாத்து சொல்வதை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அந்த நபியினுடைய அந்த திக்ரை உயர்த்தி இருக்கிறான் என்பதை இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இது எத்தனாவது அடையாளம்? மூன்றாவது அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம சலவாத்து சொல்வது மூன்றாவது அடையாளம். நான்காவது அடையாளம் என்னன்னு சொன்னா, ஹுப்பு மா அஹப்பர் ரசூலு வ கரிஹு மா கரிஹர் ரசூலு, அல்லாஹுடைய ரசூலுக்கு பிடித்த அனைத்தும் நமக்கு பிடிச்சிடணும், அல்லாஹுடைய ரசூலுக்கு வெறுப்பான அனைத்தும் நமக்கு என்ன ஆயிடணும்? வெறுப்பு ஆயிடும். இது வந்து ஒரு அன்புடைய அடையாளத்துல ஒண்ணு. அல்லாஹுடைய ரசூல் எதையெல்லாம் நேசித்தார்கள், எதையெல்லாம் விரும்பினார்கள், சென்ற பயான் நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அல்லாஹுடைய ரசூல்ல வந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால உள்ள அந்த ரெண்டு ரக்காத் விரும்பி வந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். இதன் மீது நமக்கு விருப்பம் இருக்கா? ரசூலுல்லாஹ் எப்படி அதை விரும்பினார்களோ அதே மாதிரி அந்த ரெண்டு ரக்காத்தின் மீது நமக்கு விருப்பம் இருக்குதா?
விருப்பம் இருக்குதுன்னு சொன்னா உண்மையிலே அது அல்லாஹ்வுடைய தூதர் மீது இருக்கக்கூடிய பாசத்தை நமக்கு காட்டுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் ஷஹாதத்தை விரும்பினார்கள், உயிர் தியாகம் செய்வதை விரும்பினார்கள் சொன்னாங்களா இல்லையா? நான் படையின் ஆரம்பத்தில் இருக்கத்தான் விருப்பப்படுகிறேன், ஆனால் நான் போய் நிக்கிறத நினைச்சு பார்த்து சஹாபாக்கள் எல்லாரும் முண்டி அடித்து விடுவார்களோ என்பதற்காக தான் நான் பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொல்லப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்ப கொல்லப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்ப கொல்லப்படுவதையே நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது நமக்கு நேசமா இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும், அதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் நேசித்த அனைத்தும் நமக்கு என்ன ஆயிடணும்? நேசமாக ஆகிவிட வேண்டும். அதுல ஒரு வெறுப்பு வரக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் தேனையும் சுரைக்காவையும் விரும்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், ரசூலுல்லாவுக்கு பிடிக்கும் என்பதற்காக தேனை நம்மள சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? ஏதாவது ஆரோக்கியத்துக்கு சாப்பிட்டுருப்போம், ஓகே பிரச்சனை இல்லை, ஏதாவது டேஸ்டுக்கு சாப்பிட்டுருப்பேன் சாப்பிட்டுருப்போம், ஆனா ரசூலுல்லா இதை விரும்பி வந்தார்களே எனவே நானும் விரும்புவேன் அப்படின்னு நம்மள செஞ்சவங்க எத்தனை பேரு? குறைவுதான். இதுதாங்க நேசம் பாசம். என் தலைவருக்கு பிடிக்கும் எனவே அதை நான் விரும்புவேன் அப்படின்னு நமக்கு அது மேல விருப்பம் வராட்டாலும் அவங்களுடைய விருப்பத்துக்காக நம்ம மாத்திரம் பாருங்க, இதுதான் நேசம், இதுதான் பாசம். இன்னைக்கு உலகத்துல நீங்க எடுத்துக்குங்க, நமக்கு ஒரு சில உணவுகள் பிடிக்காது, ஆனா நமக்கு பிரியமானவர் சொல்றாரே என்பதற்காக வேண்டி சாப்பிடுறோமா இல்லையா? நமக்கு பிரியமானவர் பிரியமானவருக்கு பிடிக்கும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல நாம மாறிக்கிறோமா இல்லையா? எனக்கு இது பிடிக்காது பிரச்சனை இல்லை உங்களுக்காக நான் சாப்பிடுறேன் சொல்றோமா இல்லையாங்க? எதனால? அவங்க மேல வச்சிருக்கிற அந்த மதிப்பு மரியாதை, அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு பிரியம் தான் காரணம். இதே மாதிரி ரசூலுல்லாவோட நாம நடந்துக்கணும். சுரைக்காய் சொல்லுங்க பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல சுரைக்காயை தின்றவர்கள் யார் இருக்கிறாங்க? சுரைக்காய சமைச்சு அதுல ஒரு விருப்பத்தோட சாப்பிட்டவங்க யார் இருக்கிறாங்க? இருக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், கூட்டத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்கப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முறை சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டதை நான் பார்த்தேன், அதிலிருந்து நானும் சுரைக்காவை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சுபஹானல்லாஹ், இதுதான் அன்பு, இதுதான் பாசம். கட்டாயம் இல்லை, இது சுரைக்காயை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்கும் எழுதவில்லை. ஆனா என் நபி சாப்பிட்டார், எனது தலைவர் சாப்பிட்டார், எனது ஹபீப் சாப்பிட்டார்கள், எனவே நானும் சாப்பிடுவேன் என்கிற அந்த பிரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு பாருங்க, இதுதான் உண்மையான நேசம். இதை சஹாபாக்கள் செஞ்சாங்க, இதை நபியின் தோழர்கள் செய்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, பலரும் அப்படி செய்திருக்கிறார். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பயணத்துக்கு போகும்போது, ஒரு பயணத்துக்கு போறாங்க, நேர் வழியில போவாம திடீர்னு பைபாஸ்ல போனவங்க குறுக்கு பாதை வழியா போய் அப்படியே பைபாஸ்ல சேர்ந்துட்டாங்க. ஆனா நேராவே போகலாம். இதை பற்றி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்படுது, ஏன் நேரா தான் வழி இருக்கு, நீங்க அந்த இடம் வந்து இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போனீங்களே, என்ன காரணம்? என் நபி இப்படி சென்றார்கள், நானும் அப்படி செல்வேன். முடிஞ்சு. சுபஹானல்லாஹ், என்னங்க இது, இது எதனுடைய அடையாளங்க? அன்பு, பிரியம், பாசம். இத மாதிரி சஹாபாக்கள் பல சந்தர்ப்பங்கள்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாவுக்கு எது பிடிக்கும் இதை நாம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அந்த பொருட்களை நாம் நேசிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாவுக்கு எதுவெல்லாம் வெறுப்பா இருந்துச்சோ, எதுவெல்லாம் பிடிக்காததா இருந்துச்சோ, அது நமக்கு என்ன ஆயிடணும்? வெறுப்பாயிடும். அது நமக்கும் வெறுப்பாகிவிட வேண்டும். இது நான்காவது அடையாளம், ரசூலுல்லாவை நேசிப்பதற்கான நான்காவது அடையாளம்.
அடுத்து ஐந்தாவது அடையாளம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பது, அவர்களுடைய ஹதீஸுகளை அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பது, அல்லது அவர்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பது. நாம ஒரு சபையில பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா, அதாவது எந்த பேச்சை எடுத்தாலும் நேராக போய் எங்க நின்றுணும், ரசூல்லாட்ட போய் நின்றுணும். அவர்களுடைய பேச்சு எடுக்காமல் அந்த சபை என்ன செய்யக்கூடாது, முடியவே கூடாது. அந்த மாதிரி இப்ப நம்மளையும் சில பேர் அப்படி வச்சிருப்போம், எந்த சப்ஜெக்ட தொட்டாலும் ஒரு ஆள் வராம இருக்க மாட்டாங்க, இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு பிரியமான ஆளு என்ன இருந்தாலும் அவர் தான், அவரு வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுறாருப்பா, இவர் என் ஞாபகத்துக்கு வந்துடுறாருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்யறோம், அந்த மாதிரி செய்யறோமா இல்லையா? இதே போன்று அல்லாஹ்வின் தூதரை அடிக்கடி நாம் என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை பற்றிய பேச்சை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஐந்தாவது அடையாளம். ஆறாவது அடையாளம் என்னன்னா, யுஹிப்பு அஸ்ஹாபஹுல் கிராம் வ துர்ரியத்துஹு அத்தாஹிரா, சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். யாரை நேசிக்கணும்? சஹாபாக்களை நேசிக்கணும், அவர்களுடைய அந்த தூய்மையான அந்த பிள்ளைகளை, சந்ததிகளை, குடும்பத்தார்களை நேசிக்கணும். இது ரசூலுல்லாஹ் மேல உள்ள அன்புல வரக்கூடிய ஒன்று. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களை நேசிக்க வேண்டும் என்கிற கட்டளை குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக வழங்கப்பட்டிருந்தாலும், சஹாபாக்களை நேசிக்கிறது ரசூலை நேசிக்கிறதுலையும் அடங்கும். எப்படி? நேத்து என்ன செய்தியை பார்த்தோம், ரசூலை நாம ஏன் நேசிக்கணும், ஏன்னா அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறான். அப்படித்தானே? அல்லாவுக்கு யாரு விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்க நமக்கு விருப்பமா ஆயிடணும். அதே மாதிரி இந்த உம்மத்துல ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு, தன் தோழர்கள். சஹாபாக்களை அதிகமாக நேசித்தார்கள். எனவே சஹாபா ரசூல்லாவுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள நமக்கும் பிடிச்சிடும். அதுதான் அன்பு. ரசூலுல்லாவுக்கு பிடிக்கினா அது வேற, நானும் விரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒருவர் சொன்னால் இது என்ன, அன்பு கிடையாது, இது பாசம் கிடையாது, இது பிரியம் கிடையாது. எனவே அந்த தோழர்களை நாம் நேசிக்க வேண்டும், சஹாபாக்களை நேசிக்கும். எப்படி அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவி தன் கணவனுக்கு பணிவிடை செய்கிறாள், தன் கணவனுக்கு பணிவிடை செய்கிறாங்க. பணிவிடை செய்யும் போது கணவனுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணுமா இல்லையா? கணவனுடைய பெற்றோர்கள் இருப்பாங்களா இல்லையா, இவங்களுக்கு பணிவிடை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும். கணவனுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம்தான் கணவனுக்கு பணிவிடை செய்யற அந்த பணிவிடையும் முழுமை பெறும், இல்லைன்னா முழுமை பெறாது. அத மாதிரிதான் இதுவும், அத மாதிரிதான் ரசூலுல்லாவை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் சஹாபாக்களையும் சேர்த்து நேசிக்காம ரசூல்லாவுடைய நேசம் முழுமை ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. அப்ப சஹாபாக்களுடைய அந்த நேசம், அந்த பிரியம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். இது வந்து முக்கியமான அடையாளம், ஆறாவது அடையாளம். ஏழாவது அடையாளம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுவின் தூதரை யாராவது திட்டினால், அவர்களை யாராவது பழித்தால், அதற்காக கோபப்படுவது, அதற்காக கோபப்படுவது. இது என்ன, அன்புடைய அடையாளத்துல ஒண்ணு. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா இது அன்பு கிடையாது. அந்த இடத்துல என்ன செய்யணும், கோபப்படணும். எப்படி நம்முடைய தந்தையை பற்றி ஏசினால் பேசினால் கோபம் வருகிறது, நம் தாயை பற்றி நம்முடைய பிள்ளைகளை பற்றி இல்லாததை சொன்னால் எப்படி கோபம் வருகிறது, அது போன்ற ஒரு கோபத்தை ரசூல்லா விஷயத்துல நாம வெளிப்படுத்தணும். அவர்களை யாராவது தவறாக சித்தரித்தால் அதற்காக என்ன செய்யணுங்க, கோபப்படணும். கோபம் வரல அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் முழுமையா இன்னும் வரலன்னு அர்த்தம், அன்பு முழுமையா வரலன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான அடையாளம். எத்தனை அடையாளம் ஆச்சு, ஆறா ஏழா? ஏழு ஏழு ஆறா?
ஏழாவது ஏழு அடையாளம் சொல்லியிருக்கேன், ரசூல்லாவை நேசிப்பதற்கான ஏழு அடையாளம் ஆயிடுச்சு. அடுத்து எட்டாவது அடையாளம் என்னன்னு சொன்னா, ஹுப்பு பலதி ரசூலில்லா, ஹுப்பு பலதி ரசூலில்லா அப்படின்னா ரசூலுல்லா வாழ்ந்த அந்த ஊரை, அவர்கள் பிறந்த அந்த ஊரை நேசிப்பது. ரசூல்லா பிறந்த ஊரையும் வாழ்ந்த ஊரையும் நேசிக்கணும், இதுவும் அன்புல ஒரு அடையாளம் தாங்க. சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க, அப்படித்தானே, அவர் யமாமா பகுதியை சார்ந்தவர். என்னன்னு சொன்னா, இந்த வழிப்பறி செய்கிறவர், கொள்ளையடிக்கக்கூடியவர், இஸ்லாமிய அரசாங்கத்தால் தேடப்பட்டு வந்த ஒரு ஆளு. சஹாபாக்கள் ஒரு நாள் அவரை கைதி பண்ணி பிடிச்சிட்டு கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில கட்டிடுறாங்க. மூணு நாள் அந்த தூண்ல கட்டப்பட்டிருக்காரு. யாரும் அவரை கோபமா பார்க்கல, யாரும் அவரை இழித்து காரி துப்பல, அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லா வர்றாங்க, அவரை பத்தி நலம் விசாரிக்கிறாங்க, அப்புறம் பிறகு போயிடுறாங்க. மூணு நாள் கழிச்சு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹுவின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. ரசூலுல்லாவுடைய நடவடிக்கையாலும் சஹாபாக்களுடைய நடவடிக்கையாலும் கவரப்பட்டு மனம் மாறி அவர் கலிமா சொல்றார். உடனே போய் மஸ்ஜிது நபவிக்கு முன்னாடி இருந்த ஒரு கிணத்துல குளிச்சுட்டு உடனே வந்து கலிமா சொல்றார். இதுல இருந்துதான் இமாம்கள் சட்டம் எடுக்கிறாங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் குளித்து கலிமா சொல்லுவது நல்லது அப்படின்னு. உண்மைதான் அது, புரியுதுங்களா? அவங்க உடனே மஸ்ஜித் நபவியினுடைய அந்த கிணத்துல இருந்து முன்னாடி உள்ள கிணத்துல குளிச்சுட்டு நேரா ரசூலுல்லாட்ட வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இஸ்லாத்தை ஏத்த பிறகு ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹு மீது ஆணையாக சொல்றேன், இந்த உலகத்திலேயே மிக மிக வெறுப்புக்குரிய ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகத்திலே எனக்கு மிக விருப்பமான முகம் உங்களுடைய முகம்தான் அப்படின்னாரு. அடுத்து சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, இந்த உலகத்திலேயே எனக்கு மிக வெறுப்புக்குரிய ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னா அது நீங்க பிறந்த மக்காதான். ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமான ஒரு ஊர் நீங்கள் பிறந்த அந்த மக்காதான் அப்படின்னாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லா பிறந்த அந்த ஊரை நாம் நேசிக்க வேண்டும். என்ன சொன்னாங்க ரசூல், என்ன சொல்லல ரசூல்லா, நீ என்ன நேசிச்சா போதும், என் ஊரெல்லாம் நேசிக்க வேணான்னு சொல்லல. புரியுதுங்களா? என்ன நேசிச்சா போதும், என் ஊரெல்லாம் நேசிக்க வேணான்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க? அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரின் மேல பிறந்த ஊரை என்ன செய்யணும்? நாம நேசிக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உலகத்துல சில தலைவர்களை சில தொண்டர்கள் நேசிக்கத்தான் செய்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்க தெரியுமா? அவரை நேசிப்பாங்க, ஆனால் அவருடைய ஊரை நேசிக்க மாட்டாங்க. அப்படித்தானே இருக்கா இல்லையாங்க? என் தலைவர் வந்து சூப்பரான ஆளு தான், ஆனா அவர் இருக்கிற ஊர் இருக்கு அது ரொம்ப ரொம்ப மோசமான ஊரு. இப்படி ரசூல்லா விஷயத்துல சொல்லக்கூடாது, இப்படி ரசூல்லாவுடைய விஷயத்துல நாம் சொல்லக்கூடாது. அதுதான் அன்பு. ரசூல்லா பிறந்த ஊரை நம்ம நேசிக்கணும். பத்தாவது காரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாவுடைய அந்த துவாவை, அவர்களுடைய அந்த பரிந்துரையை நாளை மறுமை நாளில் அடைய நாம் பிரியப்படுவது. உங்களுக்கு எனக்கும் ரசூல்லாவுடைய பரிந்துரை நாளைக்கு மறுமையில கிடைக்கணும், என் ரசூலின் பரிந்துரையின் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று என்ன செய்யணும்? ஆசைப்படணும். நான் என் அமலை வச்சு பார்த்துப்பேன், நான் என் இபாதத்தை வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ரசூலுல்லா வந்து பரிந்துரை செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும், அவங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான ஆளா நான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். ரசூலுல்லாவுடைய பரிந்துரை மறுமை நாளில் ஏழு வகையா இருக்குது. ஒரு பரிந்துரை என்ன? பெரிய பரிந்துரை. மஹ்ஷர் மைதானத்துல எல்லா மக்களும் கூடி இருக்கும் போது கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக ரசூல்லா பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த பரிந்துரைய ரசூல்லாவை தவிர அவர் யாரும் பண்ண முடியாது, பண்ண மாட்டார்கள். எல்லா இறை தூதர்களும் கைவிட்டுருவாங்க. ஹதீஸ்ல பாக்குறோமா இல்லையா?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஓடுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஓடுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஓடுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஓடுவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நபியை தேடி ஓடும் போது பாத்தீங்களா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பாத்தீங்களா, இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவிக்க அல்லாவிடம் கேள்வி கணக்க ஆரம்பிக்க நீங்க துவா செய்யுங்க, அல்லாட்ட பரிந்து பேசுங்கன்னு ஒவ்வொரு நபிக்கிட்டையும் போய் கேட்பாங்க. எல்லா நபியும் கை விரித்து விடுவார்கள், மாட்டேன் என்று சொல்லி விடுவார்கள். இறுதியாக எல்லாரும் யார்கிட்ட வருவாங்க, ரசூல்லாட்ட வருவாங்க. நான் தான் அதற்கு தகுதியானவன், நான் தான் அதற்கு தகுதியானவன் என்று என்ன செய்வாங்க, சுஜூதுல ஒழுந்து, யா அல்லாஹ் என் சமூகத்தில் கேள்வி கணக்கை நீ ஆரம்பித்து வை என்று அல்லாஹ்விடம் துவா செய்ய பரிந்துரை செய்ய அல்லாஹ் மஹ்ஷருக்கு வருவான். அல்லாஹ் ரசூல் பரிந்துரை செஞ்ச பிறகுதான் என்ன செய்வான், அல்லாஹ் கேள்வி கணக்கு தொடங்க மஹ்ஷருக்கு அல்லாஹ் வருவான். இது வந்து முதல் பரிந்துரை. இந்த பரிந்துரை ரசூலுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. அடுத்து உள்ள ஆறு பரிந்துரை என்னன்னு சொன்னா, மூணு சொர்க்கவாசிக்கு, மூணு நரகவாசிக்கு. சொர்க்கவாசிக்குள்ள பரிந்துரை என்ன, ஒண்ணு என்னன்னா கேள்வி கணக்கின்றே சொர்க்கம் போறதுக்கு பரிந்துரை. கேள்வி கணக்கு எதுவுமே இல்லாம சொர்க்கம் போறதுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க ரசூல்லா. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, சொர்க்கம் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பரிந்துரை. சொர்க்கவாசின்னு முடிவாயிடும், ஆனா ரசுல்லா போய் சொர்க்கவாசத்துல இவங்களுக்கு திறந்து விடுங்கன்னு சிபாரிசு பண்ணாதான் அல்லாஹ் என்ன செய்வான், திறந்து விடுவான். இது ரெண்டாவது பரிந்துரை. மூணாவது என்னன்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போன பிறகு அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்த அல்லாவிடம் ரசூல் என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க. மூணு பரிந்துரை நரகவாசிகளுக்கு. மூணு பரிந்துரை என்ன பரிந்துரை, முதல்ல நரகவாசிகள், முடிவு செய்யப்பட்ட நரகவாசிகள் இருக்காங்களா இல்லையா, இவர்கள் நரகத்துக்கு போகாம இருக்க ரசூல்லா பரிந்துரை பண்ணுவாங்க. கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு நீ நரகவாசின்னு முடிவாயிடும். அல்லாஹ் நபியை கூப்பிட்டு, நபியே இவங்க விஷயத்துல ஏதாவது பரிந்துரை செய்யறதா இருந்தா நீங்க செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க, பரிந்து பேசுவாங்க. நரகவாசிகள் நரகத்துக்கு போகாம இருக்க ஒரு பரிந்துரை. ரெண்டாவது என்ன தெரியுமா, நரகவாசிகள் நரகத்துக்கு போன பிறகு அவங்களை அங்கிருந்து வெளியேற்றுறதுக்கு பரிந்துரை. யாரெல்லாம் இவங்க இவங்களெல்லாம் நீ வெளியேற்றிரு, இவங்களுக்கு தண்டனை காலம் போதும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க, பரிந்து பேசி அவங்கள என்ன செய்வாங்க, வெளியேற்றுவாங்க. மூணாவது என்னன்னு சொன்னா, நரகத்தில் தண்டனை குறைக்கப்படுவதற்கு பரிந்துரை. நரகத்தில் வெளியேற்றுறது இல்லை, தண்டனை குறைக்கப்படுவதற்கு அல்லாவிடத்துல பரிந்துரை பேசுவாங்க. எப்படி, அபு தாலிப் அவங்களுக்கு ரசூலா பரிந்துரை பண்றாங்களா இல்லையா, நான் மட்டும் அல்லாவிடத்துல இந்த மாதிரி பரிந்துரை பேசாவிட்டால் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துருப்பான், நான் பரிந்து பேசினதுனால அல்லாஹ் அவங்களுக்கு சின்ன தண்டனையை எப்படி கொடுக்குறான், ஒரு செருப்பு தான். அபு தாலிப் அவர்களுக்கு நரகத்துல ஒரு செருப்பு தான் மாட்டப்படுது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஏழு விதமான பரிந்துரைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறுமையிலே வழங்கப்படுகிறது. இந்த அத்தனை பரிந்துரையும் நமக்கு கிடைக்கணும். இந்த பரிந்துரையில ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட இந்த பரிந்துரையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த துவா நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படணும். ஏன்னா இன்னைக்கு சிலர் இந்த பரிந்துரையும் விஷயத்திலையும் கவனம் கை வச்சாச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல்லா பரிந்து பேசணுங்கிற அவசியம் இல்லைங்க, நம்ம அமல் இருக்கும் போது ஏன் ரசூல்லா பரிந்து பேசணும், சிபாரிசு எதற்கு, நம்மளால முடியாட்டா தானே சிபாரிசு, அது நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரையினுடைய ஒரு வகையை மறுத்தாச்சு. இன்னைக்கு இந்த இடத்து இந்த ஹதீஸையும் என்ன செஞ்சாச்சு, தூக்கியாச்சுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இல்லாமல் ரசூலுல்லாவுடைய அந்த பரிந்துரையை துவாவை நீங்களும் நானும் மறுமையிலே அடைய பிரியப்படுவது அன்புடைய ஒரு வெளிப்பாடு. ஆக இந்த மாதிரி பத்து அடையாளங்கள் இருக்குது. இந்த பத்து அடையாளங்களும் இருந்தால் உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க. வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்து அடையாளங்களையும் நம்மிடத்திலே அல்லாஹ் வைப்பானாக. இதன் மூலம் நபியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை உறுதிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.